நான் கவனிடா கண்ணா, மூன்று மாறிகளில் அமைந்த மூன்று நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லையெனில் அத்தொகுப்பில் உள்ள தளங்கள் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகின்றன, ஒரே ஒரு கோட்டில் வெட்டுகின்றன, ஒன்றின் மீது ஒன்று பொருந்தும், ஒன்றை ஒன்று வெட்டாது. முதல் மூன்று மாறிகளில் அமைந்தன என்னது? ax plus by plus cz plus d equal to 0. எது எது மாறி? x, y, z. புரியுதுங்களா? இது மூன்று என்னது? மாறிகள். மூன்று மாறிகளில் அமைந்த மூன்று நேரியல் சமன்பாடுகள். மூன்று நேரியல் சமன்பாடுகள்னா இப்ப இது என்ன வரும்? ஏ ஒன், பி ஒன், சி ஒன், டி ஒன். அப்ப இது என்ன வரும்? ஏ டூ எக்ஸ் பிளஸ் பி டூ ஒய் பிளஸ் சி டூ ஜெட் பிளஸ் டி டூ ஈக்குவல் டு 0. அதே மாதிரி அடுத்து என்னது? ஏ த்ரீ எக்ஸ் பிளஸ் பி த்ரீ ஒய் பிளஸ் சி த்ரீ ஜெட் பிளஸ் டி த்ரீ ஈக்குவல் டு 0. இதுதான் மூன்று நேரியல் சமன்பாடுகள். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லையெனில் அத்தொகுப்பில் உள்ள தளங்கள் பிளேன். புரியுதுங்களா? இப்ப அதான் உங்க புக்ல இது கொடுத்துருக்குறாங்க. அப்ப இத பார்த்த உடனேயே நீங்க சொல்லிடலாம், தீர்வு இல்லை. இந்த மூணையும் பாருங்க, பொதுவான புள்ளி எங்கேயாவது இருக்குதா? இந்த மூணு படத்துலயுமே பாரு, பொதுவான புள்ளி கிடையாது. அப்ப ஒன்றை ஒன்று வெட்டாது. இதுதான் ஆன்சர். சரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா இங்க பாருங்க, அழகா கொடுத்துருக்குறாங்க. இந்த மூணு தளமும் எங்க வெட்டுதுன்னா, இங்க பாருங்க, இங்க ஒரு கருப்பு கலரா ஒரு புள்ளி இருக்கா? ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. மூன்று தளங்களும் ஒன்றை ஒன்று எப்படி வெட்டுகிறது? ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. இங்க பாருங்க, மூணு தளம் பாருங்க, இங்க ரெட் கலர் கொடுத்துருக்காங்க, கிரீன் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கொடுத்துருக்காங்க. மூன்று தளங்களும் புரியுத வெட்டுது, ஆனா எதுல வெட்டுது? இங்க பாருங்க, ஏரோ போட்டிருக்கிறாங்க. போட்டிருக்காங்களா போலியதவர்? இங்க இருக்கா இல்லையா? இங்க ஏரோ இருக்கா இல்லையாதா? கோட்டுல வெட்டுது. புரியுதுங்களா? இது எதுல வெட்டுது? ஒரு கோட்டுல வெட்டுது. புரியுதுங்களா? அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த பிளேன்ஸ் இன்டர்செக்ட் இன் எ லைன். இது ஒரு கோட்டில் வெட்டுகிறது. அடுத்த பாருங்க, இந்த மூணு விதமா இருக்குது. புரியுதுங்களா? இதுல எப்படி இருக்குது? மூன்று விதமா இருக்கு. நோ சொல்யூஷன், தீர்வுகள் இல்லைன்றதுக்கு மூணு விதம். மூணு படத்துலயுமே பாருங்க, பொதுவான புள்ளியே கிடையாது. நோ காமன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். மூணுக்குமே என்ன இல்ல? பொதுவான புள்ளிகள் இல்ல. இந்த படம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லாத பாருங்க. இதுல இதுல தெளிவா இருக்கும், ஒரே ஒரு புள்ளியில தான் வெட்டும். இப்ப இந்த கணக்கையே, இப்ப இந்த கணக்குக்கு என்ன தீர்வு? நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்புகள், புரியுதா? தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லை எனில், இதுதான் தீர்வுகள் இல்லை எனில் என்னது? ஒன்றை ஒன்று வெட்டாது. இப்ப இந்த கணக்கையே மாத்தி கேக்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரே ஒரு தீர்வு. புரியுதுங்களா? என்னது ஒரு தீர்வு அப்படின்னா? எதை எழுதணும்? இதை எழுதணும். புரியுதுங்களா? ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. இப்ப இந்த கணக்கையே மாத்தி கேட்டா, கிரியேட்டிவா கேட்டா, ஏன்னா நம்ம ஒன் மார்க் படிக்கும் போதே நம்மளே இந்த கொஸ்டினை மாத்தி கேள்வி கேட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின், புரியுதுங்களா, அப்படின்ற ஒரு கஷ்டம் வராது. தயாரிக்கப்பட்ட வினா இது புக்ல இல்ல அப்படின்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. இன்னொன்னு, போட்டி தேர்வுல நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். படிக்கும் போதே இந்த காலத்துல நீங்க என்ன பண்ணா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மைண்ட்ல வச்சு படிக்கணும். அதே மாதிரி பெரிய கிளாஸுக்கு போகும்போது இந்த அடிப்படை கருத்துக்கள் எல்லாமே தெரியும். தீர்வுகள் இல்லைன்னா என்னது? ஒன்றை ஒன்று வெட்டாது. இப்ப கணக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப இது கிரியேட்டிவ் கொஸ்டின் கொண்டு தயாரிக்கப்பட்ட வினாக்கள். இப்ப தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு அப்படின்னா எதை எழுதணும்? ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. எதுல எழுதிக்கலாம்? ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. எதுக்கு எதுக்கு எழுதுறோம்? அதுக்கு ஒரே ஒரு தீர்வு. இந்த பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு தீர்வுன்னு கொடுத்தா என்னது? ஒரு புள்ளியில் வெட்டுகிறது. தளங்கள் எதுல வெட்டுது? ஒரு புள்ளியில் வெட்டுகின்றன. பண்மைன்றதுனால வெட்டுகின்றன கொடுத்துருக்காங்க, மூன்று தளங்கள்ன்றதுனால. அடுத்தது பாருங்க, என்ன சொல்லலாம் நமக்கு? ஒரு கோட்டுல எண்ணற்ற தீர்வுகள் எனில், புரியுதா? என்னது இதே கணக்கே, மூன்று மாறிகளை அமைந்த மூன்று நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் எனில் அத்தொகுப்பில் உள்ள தளங்கள் என்ன பண்ணுது? என்ன சொல்லணும் நீங்க? ஒரு என்னது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பிளேன்ஸ் இன்டர்செக்ட் இன் எ லைன்.
ஏன்னா அது ஒரே ஒரு கோட்டில் வெட்டுகின்றன. இது ரைட்டா, ஒரே ஒரு கோட்டில் வெட்டுகின்றன. ரைட்டா அடிக்கண்ண, புரிஞ்சுதா புரியலையா? எண்ணற்ற தீர்வுகள்னா அது கலர் கூட மாத்திக்கணும். எண்ணற்ற தீர்வுகள்னா ஒரே ஒரு கோட்டில் வெட்டுகின்றன. இந்த படம் புரிஞ்சுதாடா கண்ணா? அதனால இந்த கேள்விக்கு இதுதான் பதில். இருந்தாலும் கிரியேட்டிவ் தயாரிக்கிறோம், நம்மளே வினாக்களை தயாரிச்சது கொண்டு வந்து இது ஏன் அப்படின்னு சொல்ல தெரியணும். நோ காமன் பாயிண்ட், புரியுதா? பொதுவான புள்ளியே இதுல கிடையாது, அதனால இதுல தீர்வுகள் இல்லை அப்படின்றது. புரிஞ்சுதாடா கண்ணா? அதே மாதிரி இந்த பொது வடிவம் தெரியணும். மூன்று மாறிகளில் அமைந்த நேரியல் சமன்பாடுகள்னா அதனுடைய பொது வடிவம் தெரியணும். மூன்று மாறிகளில் அமைந்த மூன்று நேரியல் சமன்பாடுகள்னால இங்க 1 2 3 ன்னு கொடுத்தா 1 2 3. புரிஞ்சுதாடா?